இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி, வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடு. குறிப்பாக நம்ம நிகழ்ச்சி அப்படியே காலை பொழுது ஆரம்பித்தோம். இப்போ ஒரு 6:30 நிகழ்ச்சிக்குள்ளே வந்தோம். 6:30 ஆகி 7:30 ஆகி இப்போ 8:00 ஆயிருச்சு. நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு கட்டம் இன்னும் ஒரு 1/2 ஹவர் தான் இருக்குது. அந்த 1/2 ஹவருக்குள்ளே நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்திடும். ஆனால் இந்த அரை மணி நேரத்தில் நாங்கள் ஏதாவது பயனுள்ள விஷயங்கள், எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக பேசுவது வந்து வழக்கமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. என்ன காரணம்னா, நம்ம சில விஷயங்களை பேசுகின்ற போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இவங்க நம்ம நினைக்கிறதையே பேசுறாங்களே, நம்ம இந்த மைண்ட் செட்டுக்கு இதோ ஏற்றாற் போல் இருக்கேன்னு சொல்லி பல பேர் நினைப்பாங்க. சரி, இப்படி இருக்கும்போது வந்து இப்போ இந்த 2022 இந்த நிறைவு பகுதிக்குள்ள இருக்கிறோம். குறிப்பாக வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் என்பது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது, 2022 ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கொண்டாட்டம் வந்து பெருசாக எடுபடையில, காரணம் கொரோனா தானே, அதனால எடுபடையில. ஆனால் இந்த 2023 வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என்ன, கொஞ்சம் எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியானாலும் நம்மளுடைய பொருளாதார பிரச்சனை அப்படி இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எது எவ்வாறு இருந்தாலும் நல்ல எண்ணங்களோடு ஆரம்பிக்கணும். சரி, அப்போ இந்த 2022 வந்து இந்த டிசம்பர் வந்து பண்டிகை காலங்கள், இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது, அதுக்கப்புறமா புது வருஷம் வரப்போகுது என்று சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பண்டிகைகள் வருகின்ற போது நம்மளை வந்து நம்ம கவனித்துக் கொள்வது கிடையாது. நம்ம ஒரு வீட்டை வந்து அலங்கரிக்கிறது, மற்றது வந்து நம்மளுடைய உடல் ரீதியாக நம்ம எதுவுமே கவனிச்சிருக்க மாட்டோம். குறிப்பாக வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் உறவுகள் இருக்காங்க தானே, அவங்களுடைய வீட்டை போய் பார்த்தீங்களான்னா டிசம்பர் ஆரம்பித்தாலே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு குதூகலமாக அந்த வீடியோ அப்படி டெக்கரேஷன் பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பலகாரங்களாம் கொடுத்து சந்தோஷங்களை வந்து பகிர்ந்து கொள்வாங்க. இந்த இடத்துல நாங்கள் என்ன பேச போகிறோம்னு சொன்னால், நம்ம வந்து பண்டிகைகள் வருகின்ற போது நம்ம உறவுகளோட நம்ம வந்து என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும். அதனால தான் இந்த பண்டிகை காலங்கள் வந்து வருகின்றது. நம்மளுடைய கலாச்சாரங்கள், அதே மாதிரி நம்மளுடைய உறவுகள், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பண்டிகைகள் வந்து வருவதனால வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, கற்றுக்கொள்ளலாம் இல்லையா? பண்டிகைகள்ல இருந்து நீங்க என்ன கற்றுக்கொள்றீங்க? குறிப்பா வந்து நான் பண்டிகைல இருந்து சாப்பிடுறது விட்டுட்டு சாப்பாடு முக்கியம். அது எனக்கு, நான் ஏன் பண்டிகைன்னு சொன்னா எனக்கு சந்தோஷம். தைப்பொங்கல் வந்தா பொங்கல் சாப்பிடலாம், சரி, அதை விட பலகாரங்கள் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப லட்டு, பைத்த முருண்டியெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அந்த ரெண்டும் நான் எடுத்து ஹைலைட்டாக சாப்பிடுவோம், அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கிறிஸ்மஸ் வந்தால் கேக் சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப வெரைட்டி கேக்கெலாம் வரும். அதை விட அவங்க வந்து சில பலகாரங்கள் செய்வாங்க, அந்த கலர் கலர் பலகாரங்கள்லாம் செய்வாங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சாப்பாடு செய்வாங்க. அந்த தகவல் உண்மைதானா? எந்த தகவல்? அந்த சிறப்பு நிகழ்ச்சி உண்டு, பண்டிகை காலத்தில் ஒளிப்பதிவு செய்யறதுக்கான நீங்களோட டான் குழு போய்க்கு உங்களை அந்த லொக்கேஷன்லேயே காணாமல் போயிட்டீங்களாம். பிறகு அது அந்த நிகழ்ச்சிக்காண்டி கொண்டு வந்திருக்கிற தின்பண்டங்களில் ஒரு ஓரமாக இருந்து சாப்பிட கொண்டு வந்தீங்களா? இல்லை, உண்மையாகவே சாப்பாடுன்னு சொன்னால் நான் அங்கே முன்னாடி போய் நிற்பேன், பார்க்க தெரியாது நான் சாப்பிட்ற மாதிரி. ஆனால் நிறைய சாப்பிடுவேன், சாப்பாடுனா அவ்வளோ பிரியம், அதாவது பிரியம். அதுவும் ஸ்பெஷலாக அந்த கேக்குன்னு சொன்னால் நான் ஓடி போய் சாப்பிட்டுடுவேன், சரியா? அது வந்து மற்றவங்க என்ன பார்க்குறாங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். அது உண்மையான பிரச்சனை கிடையாது, சாப்பாடு தான், நம்ம பிறந்ததே சாப்பிட்றதானே. அதுலேயும் பண்டிகைன்ட்டு வரும்போது எனக்கு சாப்பாடு தான் மெயின். அந்த ஏன்னா எக்ஸ்ட்ரா சாப்பாடு செய்வாங்க. இப்போ மீன்ஸ் பலகாரங்கள்லாம் சும்மா நாட்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க, ஏதாவது பண்டிகை காலங்கள் வருகின்ற போது அந்த பலகாரங்களை வந்து எக்ஸ்ட்ரா செய்வாங்க. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போ புது உடுப்பு உடுத்துறனோ இல்லையோ, சாப்பாடு கிடைக்குமில்ல, அந்த சந்தோஷம் போதும். அதை விட நீங்கள் ஒவ்வொரு பண்டிகைகளிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? என்ன கற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால், குறிப்பாக வந்து நம்மளுடைய கலாச்சாரம், இப்போ வந்து இப்போ நான் குறிப்பாக கிறிஸ்மஸ் என்று சொல்கிறத விட அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்மஸ் என்று சொன்னால் இப்படி தான் கொண்டாடணும், இந்த மாதிரி மரங்கள், அதாவது நம்ம ட்ரீ மரம் சொல்லுவாங்க, அந்த மரத்தை வந்து வச்சுக்கொள்ளணும், அதுக்கப்புறமா இரவு போயிட்டு நம்ம வந்து பிரார்த்திக்கணும், நிறைய முறைகள் இருக்கு, நடைமுறைகள் இருக்கு. ஆனால் அந்த நடைமுறைகள் வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ எங்களுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய கலாச்சாரம் இப்படித்தான், நம்ம இதை கடத்தி கொண்டு போகணும்னு சொல்லி. அதேமாதிரி தைப்பொங்கல் வருகின்ற போது நம்ம வந்து எங்களுடைய நெல்லை தருகின்ற, அதாவது விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு நம்ம நன்றி சொல்கின்றோம், அந்த நன்றி உணர்வு, இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இப்போ நான் ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால், எங்களுக்கு தாராங்கன்னு சொன்னால் நான் அவங்களுக்கு வந்து நன்றி உள்ள உணர்வுள்ளவங்களாக இருக்கணும், அந்த நல்ல பண்புகள் வந்து எங்களுக்குள்ள ஏற்படுகின்றது, நம்ம நன்றி சொல்லணும். அதே மாதிரி உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப தூரமாக இருப்பாங்க தானே, அங்கே அந்த இடத்துல ஒரு பண்டிகை வருகின்ற போது நம்ம விஷ் பண்ணுவோம், வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் பிரிந்த உறவுகள் வந்து ஒரு நிறைய காலம் கதைக்காமல் இருப்பாங்க, பண்டிகை வருகின்ற ஏதாவது விசேஷங்கள் வருகின்ற போது விஷ் பண்ணுவாங்க. அப்போ அங்கே அந்த ஒரு உறவு வந்து வலுப்படுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமைகின்றது. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக்கொண்டே போகலாம். நான் அப்படியே பேசுகிற போனையை மாற்றி பேசிக்கொண்டே போவேன். இந்த பண்டிகைகளுடைய தாற்பரியங்கள், பண்டிகைகள் என்னென்ன அனுகூலங்களை எங்களுக்கு தருகிறது என்ற விஷயத்தை லட்சி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. சாப்பாடு முக்கியம். ஆனால் திருக்கார்த்திகை தீபம் அப்படியான பண்டிகைகள் வருகின்ற போது லட்சிக்கு அவ்வளவு பிடிக்கிறது இல்லை. போய் இந்த விளக்கு நாங்கள் எண்ணெய் ஊற்றி திரி கொழுத வச்சு நிற்கிறது, பின்னால் வந்து பேசிகிட்டே இருப்பாங்களாம்,
விளக்கெண்ணெய் மாதிரி சும்மா விளக்கெண்ணெய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இல்லையா என்று இல்ல சொல்லி. இன்னமும் ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப காத்திய தெய்வம்னு சொன்னா அந்த இரவு பொழுதே வந்து எல்லா லைட் எல்லாம் நம்மளுடைய மின்சாரம் வெட்டு மின்சாரம் வெட்டுன்னு நாங்க படிச்சிருந்தோம். அதெல்லாம் தேவையில்லை. அந்த விளக்கு வெளிச்சம் அவ்வளவு அழகா இருக்கும். ஆரம்ப காலத்துல விளக்குல தான் நம்மளே இருந்தோம். ஏன்னா அதை வந்து அந்த அனுபவம் இருக்கு அவங்களுக்கு, விளக்கு வெளிச்சத்துல படிச்ச அனுபவம் இருக்கு. நான் இருக்கு படிச்ச அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. நான் படிச்சிருக்கேன். நான் ஒரு பெரிய ஜீனியர் தெரியல பாக்க. அப்ப விளக்கு வெளிச்சத்துல படிச்சது? நான் விளக்கு வெளிச்சத்துல படிச்சிருக்கேன். ஏன்னா மெழுகுவத்திக்கு முன்னாடி விளக்கு தான் நான் பயன்படுத்தினாங்க மெழுகு. அப்ப நான் படிச்சிருக்கேன். ஞாபகம் நல்ல நீட்டா ஒரு விளக்கு கொண்டு போயிட்டு இருக்குமா, அப்ப அதுல வச்சு படிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கு. பரவாயில்ல. இந்த தலைமுறைக்கு இந்த விளக்கு வெளிச்சத்துல படிக்கிற அனுபவங்கள் இருக்கிறது. நாங்கள் பண்டிகை காலம் பண்டிகைகள் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். வரப்போகின்ற இந்த பண்டிகைகள் கொண்டாடுவது தொடர்பாக பலர் பல கருத்துக்களை இப்போ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே இப்போது நிலவி கொண்டிருக்கின்ற மிக மோசமான பொருளாதாரம், அப்போ அந்த பொருளாதார இக்கட்டான சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு பொருளாதார சமநிலை இல்லை. இப்போ இதில் இருக்கிற காசு எங்கள்கிட்ட, உங்கள்கிட்ட இருக்கிற வசதி எங்கள்கிட்ட இல்லை. அப்போ நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பொதுவான விஷயத்தில் நாங்கள் கொண்டாடுகின்ற போது இந்த நெருக்கடியான காலத்திலே இயன்ற வரைக்கும் ஆடம்பரமான பண்டிகை கொண்டாட்டங்களை அனுஷ்டானங்களை தவிருங்கள் என்று கிறிஸ்தவ பாதிரியார்களே இப்போது சொல்லியிருக்கிறார்கள். செய்தி நாம் இன்றைக்கு திரைக்குறள் பத்திரிகையில் இருக்கிறது, அதை பார்த்து விடலாம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் வேண்டாம். கிறிஸ்தவ மக்களிடம் ஆயர்கள் கோரிக்கை. தவறான நிர்வாகம் காரணமாக இலங்கையின் பொருளாதாரம் பேரழிவுக்கு சென்றுள்ளது. இந்நிலையில் இதுவரும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறு இலங்கையின் ஆயர்கள் கிறிஸ்தவ மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஆடம்பரமான கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறும் கிறிஸ்துமஸ் பருவத்தில் அதிக செலவு செய்வதை தவிர்க்குமாறும் கிறிஸ்தவ மக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பெரும்பாலான மக்கள் நாட்டில் தாக்கம் செலுத்தியுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அர்ப்பணிப்பை செய்யுமாறு ஆயர்கள் கோரியுள்ளனர். கொழும்பு மறைமாவட்டத்திற்கான தகவல் தொடர்பு பணிப்பாளர் தந்தை ஜூட் கிருஷாந்த் ஃபெர்னாண்டோ ஆயர்களின் இந்த கோரிக்கையை ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ளார். கத்தோலிக்கர்கள் மற்றும் கத்தோலிக்கர் அல்லாதோர் அனைவரும் கிறிஸ்மஸை ஆடம்பரமான முறையில் கொண்டாட வேண்டாம் என்றும் இந்த அலங்காரங்கள் மற்றும் இந்த கிறிஸ்மஸ் மரங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த மரங்கள், விருந்துகள் போன்ற தேவையற்ற விடயங்களுக்கு பணத்தை செலவிட வேண்டாம், அதற்கு பதிலாக ஏழைகளுக்கு உதவ அந்த பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கர்தினால் மல்கம் ரஞ்சித்தின் வலியுறுத்தலையும் கொழும்பு மறைமாவட்டத்திற்கான தகவல் தொடர்பு பணிப்பாளர் அருட்சந்தை ஜூட் கிருஷாந்த் ஃபெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அந்த வேண்டுகோளிலே சில காரணங்களும் நியாயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. நாங்கள் கொண்டாட்டம் என்பது வேறு, அனுஷ்டானம் என்பது வேறு. இப்போ நத்தாரை நாங்கள் நினைவு கூறலாம். கொண்டாடுவது என்பதை விட நஸ்தார் அன்றைக்கு என்ன செய்வோம்? முறை வழிபாட்டுக்கு போகணும், சேர்ச்சுக்கு போகணும். அவற்றை நாங்கள் செய்யலாம். ஏன் நத்தார் பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தரலாம். இயேசுபிரானுடைய பெருமைகளை அறியாதவர்களுக்கு கற்றுத்தரலாம். ஆனால் அந்த ஆடம்பரமான கொண்டாட்டங்களை தவிர்த்து அதற்காக நீங்கள் ஏதோ ஒரு வழியிலே சேகரித்த அந்த நிதியை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்பதுதான் இந்த புதுவர் அந்த நத்தார் கொண்டாட்டங்கள் தொடர்பான மக்களுக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. வேறு அதாவது வந்து இப்போ பண்டிகைன்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து நீங்க சொல்லி இருந்தீங்க அந்த உடுப்பு எடுக்கிற விஷயம், ட்ரெஸ் எடுக்கிற விஷயம் நீங்க கொண்டாட வேண்டாம் என்று இருந்தீங்க. இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அந்த வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை இருக்கும், எனக்கு இந்த ஒரு உடுப்பு எடுத்து தர மாட்டாங்களா, நான் உடுத்திட்டு போடுமனு சொல்லி. அதாவது முடிந்த அளவு வீட்டுல இருக்க கூடிய அந்த குழந்தைகளுக்கு நம்ம உடுப்பு எடுத்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஆசைப்படுவாங்க. எங்களுடைய பொருளாதார பிரச்சனையும், மீன்ஸ் நம்ம நாட்டின் பொருளாதார பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க பாக்குறது எல்லாமே அவங்களுக்கு என்ன சொல்றது, பிளஸ்ஸா தான் தெரியணும். அவங்களுக்கு மைனஸ் ஆன விஷயங்களை நம்ம காட்டக்கூடாது. எனவே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம உடுப்படுத்து கொடுங்க, அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அதே போல வந்து நம்ம இந்த உடுப்படுத்து உடுக்க இப்ப நம்ம ஏதாவது வாங்குறதுக்கு வெளியில போவோம். ஏன்னா இப்ப பாத்தீங்களா இருந்தா நீங்க டவுன் பக்கம் போகலாது அவ்வளவு சனம். ஏண்டா இன்னும் ஒரு 11 நாள் இல்ல இல்ல ஒரு இன்னும் ஒரு 11 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 21ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள், சரி ஓகே 10 நாள் இருக்கு. இப்ப பாத்தீங்களா டவுனுக்கு போகலாது அவ்வளவு சனம் நெரிசலா இருக்கும். ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க, ஒன்று சாப்பாடு திங்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, ஏதாவது புது புது சாமான் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த சன நெரிசல நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் பாதுகாப்பாக நாங்க எங்களை வந்து பாத்துக்கொள்ளணும். நம்ம திங்ஸ் வேணும் தானே சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஓகே எடுத்துட்டா போதும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம போகக்கூடாது. இப்ப சில பேர் பிள்ளைங்களை அப்படியே ரோட்ல விட்டுட்டு
விட்டு போயிடுவாங்க, நிறைய விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதையும் கவனத்தில் கொள்ளவும் அதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்கிறோம். ஒரு சந்தோஷம் என்று வந்து வருகின்ற போது சில விஷயங்களை நம்ம கவனிக்க மாட்டோம், சில விஷயங்களை நம்ம கண்டுகொள்ள மாட்டோம். அது இந்த விஷயத்தை மட்டும் அடைகிறதே நோக்கமாக இருக்கும், இந்த விஷயத்தை மட்டும் வெளிப்படுத்துறதே நோக்கமாக இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்துல வந்து நினைவுப்படுத்துறேன். திலக்ஷி சொல்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம், ஆளை போய் பார்த்தா தெரியும், நாங்கள் ஆசைப்படுறோம், பண்டிகைகளை கொண்டாடுறதுக்கு ஆசைப்படுறோம். ஆசை என்பது இன்றைக்கு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையினுடைய அந்த வேண்டுகோளை இன்றைக்கு எல்லா இடங்களும் அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் அது அது உண்மையான தாற்பயம் என்னென்னு சில மாற்றங்களை சம்பந்தப்பட்டவர்கள் செய்வதற்கான நோக்கம் இந்த ஆசை. ஆசை என்றது இப்போ பேராசையாக இருக்கிறது என்றால் இப்போ அவர்கள் கொண்டாடுவதை விட நான் சிறப்பாக கொண்டாடுவேன், அவர்கள் உடுத்துவதை விட நான் சிறப்பாக உடுத்துவேன், விலை உயர்ந்ததாக உடுத்துவேன். அப்போ ஒருவரை விட நான் சிறப்பாக வாழ வேண்டும், பகட்டாக வாழ வேண்டும் என்று யோசிக்கிறாள் தான் இந்த விபரீதம் வருது. பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு என்று சொல்லி நாங்கள் ஒரு உப வருஷத்தில் பண்டிகைகள் எங்களுக்கு எப்பப்போ வரும் எப்பப்போ நாங்கள் கொண்டாடுவோம். குறைந்தபட்சம் சில வீடுகளில் திலக்ஷி அதையும் சொல்லாமல் சொன்ன சில கன விஷயங்களும் சொல்லாமல் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதில் சில வீடுகளில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் வருகின்ற போது தான் ஆடைகள் வாங்குவார்கள் கொடுத்தாள். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இது ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு ஐடென்டிட்டி. உடுப்பு வாங்குற பண்டிகைன்னா முதல்ல எனக்கு புதுச்சட்டை வரும். ஆனால் இப்போ எங்கள் மாதிரி பணியாளர்கள், இப்போ நாங்கள் ஊடகத்தில் பணியாற்றுறது, குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் அடிக்கடி ஆடைகளை வாங்குவார் என்றால் நாங்கள் தொலைக்காட்சியில் வரணும், பார்க்குறவங்களுக்கு எங்களை பார்க்கின்ற போது சந்தோஷமாக இருக்கணும், ஒரே உடுப்பு நடுக போட்டு வர இல்லாது பார்த்தால் அந்த அது கூட உங்களுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். அப்போ எங்களுக்குள் எங்கள் தோட்டத்துக்குள் அடிக்கடி மாற்றம் ஏற்படுத்தும். அப்போ அதில் தான் அந்த திலக்ஷியில் ஒரு கலர் டை அடிச்சு கொண்டு வருவாங்க, மாற்றம் ஒன்று செய்யல அடிவர வழியில் அடி. இல்லை என்ன சொல்கிறது, இதை பற்றி நான் இந்த இடத்துல இதை பேசுகிறதா தெரியலை, நல்லா பேசுகிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இந்த வருஷம் நான் இப்படி இருக்கேன்னா அடுத்த வருஷம் என்னுடைய தோற்றத்தில் வந்து வித்தியாசம் இருக்கும்னு நான் நினைப்பேன். ஒன்று டை அடிப்பேன், இல்லைன்னா டை வித்தவுட் டை டை ஆகிடுவேன், மீன்ஸ் முடி கட் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். ஏன்னா நம்ம நம்ம பார்க்குறவங்களுக்கு நம்ம அது பார்க்கிறவருக்கு மட்டும் இல்லை திலக்ஷி, மாற்றங்கள் என்பது எங்களுக்கு ஏற்படுத்தப்படுவது மற்றவர்களுக்காக மட்டுமில்லை, எங்களுக்கும் அது ஒரு இதை புத்துணர்ச்சி. ஒரு நம்ம நம்ம வந்து மற்றவங்க நம்ம பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நம்ம வந்து மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்ம இருக்கணும். அதை விட மற்றவங்க பார்க்கறத விட நமக்குள்ள ஒரு லவ் வரணும், நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கோம், நம்ம ஓகே, நம்ம யாரோடய நான் இதுவரைக்கும் யாரோடையும் நான் மட்டம் தட்டி நான் எப்போவுமே குறைஞ்சேன்னு சொல்லி நான் நினச்சிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கடவுள் தந்தது பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு நான் நினச்சிப்பேன், அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். அவங்க எல்லாரையும் கடவுள் பெஸ்ட்டாக தான் படம். ஆமாம், அதனால அது அது மற்ற நான் மட்டும் இல்லை, யாரும் யாரோடையுமே வந்து தேவையில்லை. அதை தான் நான் நேற்றைக்கு நிகழ்ச்சியில் தனியாக இருந்து கழிச்சது தான், யாரையும் யாரோடையும் ஒப்பிடாதீங்க, ஒப்பிட முடியாது, சயின்டிஃபிக்காக ஒப்பிட முடியாது. எல்லாருக்கும் ஒரு தனித்திறன் இருக்கு, தனி அழகு இருக்கு, அதனால யாரையும் யாரோடையும் ஒப்பிடாதீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த பண்டு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஒப்புடுற விஷயம் இப்போ அந்த பண்டிகைன்னு சொன்னாலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அப்போ எங்கள் எதிர்த்த வீட்டில் எப்படி கொண்டாடுறாங்க, நம்ம டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருக்கு, நாம எப்படி பண்ணுவோம், அங்கே ஒரு மூன்றடி கிறிஸ்மஸ் நத்தார் மரம் இருந்தா கொஞ்சம் நாலடியாவது நாங்கள் வச்சுக்கணும்னு யோசிக்கிறது. ஆமா, அது எல்லாத்துலயுமே இருக்கு. அதே போல வந்து ஒரு உடுப்பு உடுத்துறதா இருந்தாலும் அவங்க 3000 ரூபாய் கொடுப்பிருக்காங்க, நான் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுக்கணும், அந்த மாதிரி ஒப்புறது. அது அவங்களால முடியுதோ அவங்க எடுத்துக்கிறாங்க, என்னுடைய கெப்பாசிட்டிக்கு இது முடியுதோ அதை நீ எடுத்துக்கோ, அது அதுக்கு அதை விட பெஸ்டா இது கிடைக்கும். நம்ம என்ன சொல்றது, இருக்கிறத வச்சு நம்ம பெஸ்டா வாழ்கின்ற போதே அது தானவே கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. சில வேளை ஒரே ஒரே ஊரை சேர்ந்த கிராமப்புறங்கள் இருக்கிறார்கள், ஒரே ஊரை சேர்ந்தார்கள், டவுனுக்கு வருவாங்க ஷாப்பிங் வர நேரத்தில், அந்த பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கடைக்குள்ள போனா உடனே பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்வோம், இப்போ அந்த கடைக்குள்ள போறபடியும் நாங்கள் அங்கே வாங்கக்கூடாது, நாங்கள் அதை விட ஒரு பெஸ்டான ஒரு ஷாப்புக்கு போய் அதை வாங்குவோம், அது நல்லா இருக்கும். இல்லாட்டி செலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கும் ஒரே கடைக்குள்ள, அப்போ அதை விட ஒரு வேறு செலெக்ஷன் வேறு தெரிவுகள் என்னங்க செய்யணும்னா வேறு கடைக்கு. அப்போ ஒரே ஊராக்கு சில ஒரே வீட்டுக்குள்ளேயே வந்த விஷயம் நடக்கிறது. இப்போ 5-6 பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் பெண்கள் பெண் பிள்ளைகள் 3 பேர்னு சொன்னால் டக்குன்னு பெண் பிள்ளைகள் ஆளுக்கு கொண்டு ஒரு கடைக்கு போயிடும், தங்கச்சியை விட அக்கா நல்ல இது வாங்குறது. ஆனால் முந்தி அப்படி இல்லை, முந்தி பார்த்தீங்கன்னா சகோதரங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஒரு சீத்த துணியில் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு ஒன்று தைக்கிக்க உடுப்பு தைக்கிக்க அதில் மிச்சத்தில் எங்களுக்கு ஒரு ஷர்ட் தேவைப்படும். ஒரு ஒரே துணியில் வீட்டில் யூனிஃபார்மாக இருக்கும். அது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களை எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது, ஒரே துணியில் வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாருக்கும் அம்மா அப்பாவை உடுப்பு தைப்பிடும்.
அப்போ அந்த அந்த மாதிரியான பசுமையான அனுபவங்களை எல்லாம் நாங்கள் இழந்துட்டோம். அப்படி இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற யாராவது உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாராளமாக நீங்கள் எங்களுக்கு அழைப்பு எடுத்து பேசலாம் இல்லையா? கட்டாயமாக நீங்கள் சொல்வது போல் எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. ஒரே துணியில் நம்ம நானும் அக்காவும் இருக்கோம், ரெண்டு பேருமே ஒரே துணியில் ட்வின்ஸ் மாதிரி, ரெண்டும் ட்வின்ஸ் கிடையாது, அப்படி தான் ரெஸ்ட் பண்ணுவோம். குறிப்பாக வந்து இப்போ இருக்கக்கூடிய காலத்தை விட நான் சின்ன வயதில் வந்து பண்டிகையை வந்து கொண்டாடுறது வந்து எனக்கு ஒரு அலாதி சந்தோஷம். இப்போ அது இந்த அதை அந்த ஃபீலை விட முன்னாடி இருக்கிற ஃபீல் வந்து ரொம்ப வித்தியாசம். அதாவது ஒரு தீபாவளி வந்துச்சுன்னு சொன்னாலே பட்டாசு வாங்குறதானே அது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வீட்டிலிருந்து சொல்லிவிடுவோம், எனக்கு இந்த பட்டாசு வேணும், அந்த பட்டாசு வேணும், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு செப்பரேட்டாக வேணுவாங்க. வீட்டு அஞ்சு பேர் இருக்கும், மொத்தம் எல்லாருக்கும் ஒரு ஒரு செட்டு செப்பரேட்டாக செப்பரேட்டாக வேணுவாங்க. அதில் யார் கொளுத்தி ஃபஸ்ட்டாக முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் வேணும்னு சொல்லி சண்டை பிடிக்கிறது. அது மாதிரி இப்போ எப்பட காலமே ஆகும், குளி முழுகிட்டு புது உடுப்பு போடணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி அந்த அந்த நாளில் வந்து கோயிலுக்கெல்லாம் போகிற அனுபவம்லாம் இருக்கிறது. ஸ்பெஷலாக சாப்பாடு வரும், அது அந்த வயசுல ஒரு வித்தியாசமான உணர்வு. இப்ப விட அந்த வயசுல ஒரு வித்தியாசமான உணர்வா இருந்துச்சு. முக்கியமான விஷயத்தை நான் நினைவுபடுத்த மறந்துட்டேன். அதாவது இந்த பண்டிகைகள் வருகின்ற போது நம்ம கோயில்களுக்கு போவோம். அவங்களுடைய கலாச்சாரமான இப்போ அவங்கவுங்க மதம் சார்ந்து அவங்கவுங்க பிரார்த்திப்பாங்க. அது ஏதோ ஒரு நம்பிக்கை மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து அங்கே வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து நினைவுபடுத்தலாம். நீங்கள் கேட்டிருந்தீங்க இன்னும் உங்களுக்கு நன்மை ஏற்படும்னு சொன்னால் எங்களுடைய தெய்வ பிரார்த்தனை என்பது அங்கே வலுப்படும். குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல நினைவுபடுத்தணும். இப்போ பண்டிகைன்னு சொன்னால் உறவுகள் வந்து இப்போ வேறு வேறு இடத்துல இருப்பாங்க. இப்போ கொழும்பில் இப்போ யாழ்ப்பாணத்தில் அவங்களுடைய சொந்த ஊர் வந்து யாழ்ப்பாணமாக இருக்கும், இல்லைன்னா சொந்த ஊர் ஓனியாவாக இருக்கும், ஏதோ ஒரு ஊராக இருக்கும். ஆனால் எங்கேயாவது தூர தூர இடங்களில் வந்து வேலை செய்துட்டு இருப்பாங்க. இப்போ கொழும்பு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கொழும்பு அப்படி இப்படின்னு நிறைய இடங்களில் வேலை செய்துட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டை தேடி வருகின்ற போது பயண பாதைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம கடைசி நேரத்தில் வந்து டிக்கெட்டை போட்டுட்டு நாங்கள் வருவோம், அங்கே வந்து நம்ம பாதுகாப்பாக வரோமா என்பது முக்கியமான விஷயம். ஏன்னா அங்கே லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க தானே, அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். என்னென்னா இப்போ இதனாலேயும் இந்த சொல்லக்கூடிய விஷயம் விபத்துகள் என்பது எப்போ இப்படியே இடம்பெறுதுன்னு தெரியாதானே. ஸோ அந்த விஷயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும். அதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து நினைவுபடுத்துகின்றோம். பண்டிகை காலங்களில் இந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பண்டிகைகள் வருகின்ற போது வீட்டில் உள்ள உறவுகளோட சந்தோஷமாக கொண்டாடின அனுபவங்களை சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஊடகத்துறைக்கு வந்திருக்கிறீங்க. ஆமாம், இந்த ஆஃபீஸில் நான் பண்டிகையை வந்து மிக வித்தியாசமாக கொண்டாடி இருக்கேன். இப்போ குறிப்பாக வந்து பண்டிகைன்றத விட விரதங்களும் வந்திருக்கிறதான் நம்ம அதையும் பேசணும். குறிப்பாக வந்து இந்த நவராத்திரி விரதங்கள் வருகின்ற போது இப்போ கடைசி மாத பகுதிகளில் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த 10 மாதம், 11ஆம் மாதம், 12ஆம் மாதம்னா அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும். அது இன்னும் தெரியல, அந்த மார்கழி மாதம் அந்த பனி விழும் காலம், மழை துளிகள், ஒரு அழகான ஃபீல், அந்த இயற்கையோடு அதை இசைவாக்கம், அந்த பண்டிகைகள், அந்த விரதங்கள் கொண்டாடும் போது அது சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த நவராத்திரியை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அந்த 9 நாளோ 10 நாளோ அந்த ஒவ்வொரு நாளுமே கடவுளுக்கு படைச்சு கடவுளுக்குரிய எல்லா விஷயத்தையும் வச்சு கடவுளை காலையில் பிரார்த்தித்து ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கும்போது அதை என்ன சொல்றது, நம்ம ஆஃபீஸில் வந்து எல்லாருமே அந்த அவரோட பகுதியாக இருப்பாங்க, அந்த விரத நேரம் மட்டும் எல்லாரும் சேர்ந்து கும்பிடும் போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும். குறிப்பாக வந்து நீங்கள் சொல்வது போல் அந்த தாய்ப்பொங்கல் என்று வரும்போது நம்மளுடைய ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து பொங்குவாங்க தானே, அது இன்னும் ஒரு அழகா இருக்கும். நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு ஒரு ஏரியா மட்டும் குறிப்பிச்சு அழகா இருக்கே சோழன் பொங்கல் பொங்க போறாங்க. அப்புறமா மோதகம் வரும், இப்படி நிறைய சாப்பாடு வரும். வேறு பக்கத்து பக்கத்து இடத்துல இருக்கிறவங்கலாம் கொண்டு வந்து தருவாங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, அப்படி நிறைய சந்தோஷம். வீட்டுல சமைச்ச அனுபவம் இருக்கு உங்களுக்கு? சமைக்க மாட்டேன். எனக்கு ஆர்வமா நான் கேட்க வந்து இவ்வளவு விஷயத்த சொல்றீங்க, உண்மையில திராட்சி நான் சந்தோஷமா இருக்கு. என்றால் நீங்கள் ஊடகத்துறைக்குள் வருவதற்கு ஒரு காரணம் காரணிகளும் நானும் ஒன்று. ஆனால் நீங்கள் ஊடகத்துறைக்கு வந்த பிறகு ரொம்ப வளர்ச்சி, ஒரு அசுர வளர்ச்சி ஒன்று பார்க்குறேன்னு அது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த உணவுகளை பற்றி சொல்லும்போது இப்போ முட்டை விலை கூட போதாம். அப்போ என்னென்ன நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது கேக்குக்கு பதிலாக வேறு என்ன சப்ஸ்டிடியூட், வேறு என்ன செய்யலாம், ஒரு ஆலோசனை ஒன்று சொல்லுங்கள் பார்க்குறாங்க. இப்போ முட்டை பயன்படுத்தாமல் கேக் செய்யலாம் தானே? எக்லஸ் கேக்கா? ஆமாம், அது டேஸ்ட் இருக்காட்டியும் ஒரு கேக் என்ற ஒரு தன்மை இருக்கும் தானே. அது நம்ம நிறைய சாப்பிடலாம் கிறிஸ்மஸுக்கு. ஆனால் உங்களோட பொலிசி அப்படி இல்லையே, உங்களுக்கு அது சாப்பிட்றது அது குவான்டிட்டி அது அது டேஸ்டாக இருக்கணும், சின்ன அளவு சின்னதாக இருந்தாலும் அது டேஸ்டாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆமாம், அது என்ன பண்ணுறது, நம்ம சில விஷயங்களை வந்து சமாளித்து தான் ஆகணும். நம்மளுடைய நாடு அப்படி இருக்க ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு. ஆமாம், முட்டை செலவை கூட சொல்லுங்கள், முட்டையை கொஞ்சம் கூட வாங்குவோம். நீங்கள் வேறு வேறு பலகாரங்கள்லாம் செய்வீங்க தானே, அப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பீங்க தானே? அந்த 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 பலகாரங்களாம் செய்வேணும், ஏன்னா கேக் தான் மெயின், கிறிஸ்மஸ்னு சொன்னால் கேக். அதனால கேக்கு மட்டும் ஸ்பெஷலாக முட்டையை செலவில்லைங்க, எனக்கு ஒன்று தாங்க, நான் சாப்பிட நான் ரெடியா இருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா இந்த புள்ள சாப்பிடுமா நீங்க, ஆனா நான் சாப்பிடுவேன். முந்தன குடுக்கறதே என்னட்ட கொண்டு வந்து தரலாம், நானும் சாப்பிடுவேன். இல்லை உண்மையில் அது சந்தோஷமா இருக்கு என்றால்
பண்டிகைகள் வருகின்ற போது மனதுக்குள் வருகின்ற சந்தோஷங்கள், அதில் நாங்கள் எங்களுடைய மனதில் இருக்கின்ற தேவையில்லாத கலக்கங்கள் கவலைகள் எல்லாம் பறந்துடும். அது அது அதுதான் பண்டிகை. சீசனல் வாழ்த்துக்கள், சீசனல் கொண்டாட்டங்கள், பருவகால கொண்டாட்டங்கள் என்று மார்கழி என்று வந்தாலே அது மகிழ்ச்சிக்குரிய நாள். மார்கழி மாதத்தில் பிறந்தாக்கள் மகிழ்ச்சியாக. நான் வந்து மார்கழி அண்டி செப்டம்பர் மாதத்தில் பிறந்தேன். அப்போ நான் அதான் அந்த மாதிரி இருக்கேன், குளிர்மை. நீங்கள் அண்டி பிறந்தீங்க, நான் மார்கழியில் பிறந்தேன். அதுக்கு தான் இப்போ சொன்னீங்களா? அப்போ எல்லா மாதங்களும் நல்லதுதான் கண்ணதாசன் சொல்வது போல பாடலாக சொல்லியிருக்கிறார். அப்போ பண்டிகை காலங்கள் வருகிறது. இந்த பண்டிகை காலங்களை எவ்வாறு நாங்கள் பண்டிகை காலங்களுக்கு நாங்கள் எவ்வாறு எங்களை தயார்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளை எங்களுடைய டான் தொலைக்காட்சியினுடைய மூத்த ஆலோசகர் செல்வி திலக்ஷி அவர்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறார். அதை பின்பற்றுங்கள் என்றால் அது நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, அது உண்மை பிரயோசனமான பல விஷயங்களை திலக்ஷி பகிர்ந்திருக்கிறார். எங்களை எப்படி தயார்படுத்துறது, நாங்கள் எப்படி மேனேஜ்மெண்ட், அதாவது எக்ஸ்பென்சஸ் மேனேஜ்மெண்ட், எப்படி செலவுகளை எப்படி நாங்கள் முகாமைத்துவப்படுத்துவது, கடன் வாங்கி கொண்டாட வேண்டும் என்ற நிலைமை வந்தால் தயவு செஞ்சு இயேசுவை வழிபடுங்கள், இறைவனை நினையுங்கள், உங்களிடம் இருக்கின்ற அன்பை மற்றவர்களுக்கு கொடுங்கள், வீட்டில் உள்ளவருக்கு அன்பை பரிமாறுங்கள், அதுவே போதும் என்றால் இந்த பண்டிகைக்காக கடன் பட்டுட்டு பிறகு அடுத்த வருஷம் முழுக்க அந்த கடனை தீர்க்கிறதுக்கு கிரெடிட் கார்டில் நிரப்புறதுக்கு நாங்கள் கஷ்டப்படுவோம். இப்போ மற்றவர்கள் எப்படியும் கொண்டாடட்டும், உங்களுக்கு ஏற்றவாறு உங்கள் மனதுக்கு திருப்பி தரக்கூடிய வகையிலே, குறிப்பாக தயவு சொன்னது பெரியாக்கள் என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை, வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் அவர்கள் அவர்கள் வண்ணத்து பூச்சிகள் போல் அவர்கள் இந்த பண்டிகைகளை கொண்டாடட்டும். அவர்களுக்கு அந்த பண்டிகையினுடைய தாற்பயத்தை புரிய வைப்பதற்கு இது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு புத்தாடைகளை வாங்கி கொடுங்கள், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள், உண்பதற்கும் நல்ல தின்பண்டங்களை வீட்டிலே தயாரித்து கொடுங்க, வீட்டிலே தயாரித்து கொடுப்போம். சில பேர் வந்து நீங்க நான் சாப்பாடு சாப்பாடு நீங்க பேசுறேன்னு நினைக்கலாம், ஆனா வந்து சில பேருக்கு கிடைக்காத சாப்பாடு, இந்த சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய இல்லங்கள் இருக்கு, சிறுவர் இல்லங்கள் இருக்கிறது, நிறைய வசதியானவங்க இருப்பாங்க. நீங்க வேஸ்டா ஒரு சாப்பாடை செய்து அநாகரியமா அதை கொட்டுறதை விட்டுட்டு அப்படியான ஒரு இல்லங்களுக்கு கொண்டு கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த ஒரு நாளாவது அவங்க சந்தோஷமா அந்த உணவை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா சில பேருக்கு சில சாப்பாடு தெரியாது, இப்போ கேக்காக இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு அமுதம் மாதிரி, ஐயோ எனக்கு கேக் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் அந்த சிரிப்பு கிடைக்கிறதே நமக்கு ஒரு பெரிய விஷயம். அது அதனால எங்களுக்கு நன்மை கிடைக்குதோ இல்லையோ அவங்களுடைய அந்த சிரிப்பு பார்க்கும்போதே அது போதுமென்று தான் நமக்கு தோணும். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்குது, நிறைய பேர் இல்லாமல் இல்லை, அவங்க வந்து அநாகரியமாக செலவு செய்யாதீங்கன்னு என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்ளலாம். வேஸ்ட்டாக இப்போ நிறைய இருக்கே என்று சொல்லிட்டு செய்துட்டு அடுத்து நான் கொண்ட வெளியில் கொட்டுறதெல்லாம் உண்மையிலுமே தப்பான ஒரு விஷயம் தான் சொல்லணும். கேட்க பறிக்காது சொன்னால் தனுப்பிரியா வந்துட்டு அப்படி மணந்துருச்சுன்னு தெரியல. அப்போ இந்த நான் என்ன சொல்கிறேன்றால், அந்த நான் கொழும்பில் பல தசாப்த காலங்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்தபோது தனியாக வாழ்ந்ததுதான் பழக்கம், கூட தனியாக இருந்தால் பழக்கம். அப்போ எனக்கு இந்த ரிச் கேக் மற்றது இந்த வட்டிலப்பம் இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறேன், நான் சாப்பிட்டதில்லை உண்மையில். அது அது பண்டிகைகள் மூலமாக கிடைத்த ஒரு பெரிய பரிச்சயம் உங்களுக்கு மாதிரி. ரிச் கேக் எல்லாம் கிறிஸ்தவ நண்பர்கள் மூலமாக கிடைக்கும், வட்டிலப்பம் இஸ்லாமிய நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். அப்போ நட்பை வலுப்படுத்துறதுக்கும் நட்பை பேணுவதற்கும் பண்டிகைகளை கொண்டாடுங்க. இப்போ திலக்ஷிக்கு என்ன விருப்பம் என்று தெரிந்து அதை கொண்டு வந்து அன்றைக்கு கொடு கொடுங்கள். ஆனால் அதை பற்றி உங்களுக்கு அதிக நேரம் நீங்கள் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கொடுத்தாலும் திலக்ஷி சாப்பிடும், என்ன கொடுத்தா மஞ்சகம் இல்லாமல் திலக்ஷி சாப்பிடுவா. அப்போ அதனால் பிரச்சனை இல்லை. அதை விட நான் என்ன சொல்கிறேன்னா, யுனிக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு சில சாப்பாடுகள் ரொம்ப பிடிச்சது, அப்போ அவரை மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு இந்த மற்றவர்களுக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பாடு கூப்பிட்டு வேணாம், அது வேணாம், உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு தெரியும், சொல்ல வேணாம், எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, அதை மட்டுமாவது கொஞ்சம் வச்சுருங்க. சரி, பிரியாணி பிரியாணி பிரியாணியா பிரியாணியா ஏதோ ஒன்று சாப்பாடு கிடைச்சா போதும் ஐயா. சரி, நான் புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போ இன்றைக்கு நிகழ்ச்சியை நாங்கள் ஓரளவு வளமையை மாறி கொஞ்சம் கலகலப்பா, திலக்ஷி வந்தாலே அது கலகலன்னு இருக்கும். அப்போ அந்த மாறி கொண்டு போயிருக்கிறோம், ஆனால் அந்த கலகலப்புக்குள்ளே முக்கியமான சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறோம் என்று நம்புகிறோம். எனவே அதுக்கேற்ற மாதிரி இப்போ கேக்கு, இந்த வட்டிலப்பம், ரிச் கேக் ஓ எங்களை சுதர்சினியும் தனப்பிரியாம் வந்துட்டாங்க. இவர்களுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கேக் கொடுக்க போகிறாங்களோட செய்திகள். அப்போ நன்றி உறவுகளை நிகழ்ச்சியை பார்த்து இதுவரை எங்களோட உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். வணக்கம்.